ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுகிற சில விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், மசில் பில்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் எக்ஸசைஸே பண்ணலைன்னா கூட நீங்கள் ஒரு கேலரி டெபிசிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லூஸ் பண்ண முடியும். பட் அதுக்குன்னு நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா? எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயினில் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ணுற இடத்துல வந்து சில சேஞ்சஸை உண்டாக்கும். அதே மாதிரி நம்மளோட பிரெயின் வந்து செரட்டோனின்கிற ஹார்மோனியும் நார் எபினெஃப்ரின்கிற ஹார்மோனியும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து நம்மளை வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட கார்டிசால் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாயிரும். கார்டிசால் ங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த கார்டிசால் லெவல்ஸ் வந்து நம்மளோட பாடியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது வந்து ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் தான். அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு என்னென்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக என்னென்னா கிராஜுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கம்மியாயிரும். அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடியில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும், நம்மளோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட செக்ஸ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸே வந்து நிறைய செக்ஷுவல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட செக்ஷுவல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸசைஸ் கூட அடிஷ்னலாக உங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கபீவாவோட ஷிலாஜித் மாதிரி நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷிலாஜித் வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து ஹிமாலயன் ராக்ஸில் ஃபார்ம் ஆகிற ஒரு ரெசின். ரெசின்ங்கிறது வந்து ஒரு பசை மாதிரி இருக்கும். இதில் வந்து 80+ ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி அதில் ஏதாவது மெட்டல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணி பாட்டில் பண்ணி அதை மெடிசன்ஸாக விற்கிறாங்க. கபீவாவோட ஒவ்வொரு பேட்ச் ஹிமாலயன் ஷிலாஜித்துமே வந்து லேப் டெஸ்ட் பண்ணி அது மெட்டல் ஃப்ரீன்னு சர்டிஃபை பண்ணிட்டு தான் அது வந்து சேல்கே வரும். ஷிலாஜித்தில் வந்து ஃபல்விக் ஆசிட்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த ஃபல்விக் ஆசிட் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தருது. கபீவாவோட ஷிலாஜித்தில் வந்து 60% மேலே ஃபல்விக் ஆசிட் இருக்குது. இது கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு சின்ன பீஸ் ஷிலாஜித் வந்து நீங்கள் ஒரு சூடான ஸ்பூன்லேயோ ஒரு கத்திலேயோ எடுத்துட்டு நீங்கள் வாட்டரில் வந்து அது ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அதை மில்கில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மென்ஸ் வெல்னஸுக்கான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்டாமினா, எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரிசர்ச் படி ஷிலாஜித் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற நேச்சுரல் டெஸ்டோஸ்டோன் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஷிலாஜித்தில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. இது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸோட மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இம்ப்ரூவிங் ஸ்லீப் குவாலிட்டி. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கணுங்கிற ப்ரெஷர், ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர், இல்லாட்டி சோஷியல் கமிட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. நம்மளுக்கு ஓரளவுக்கு மேலே லைஃப்பில் ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக எஃபெக்ட் ஆகிற ஒரு ஏரியா வந்து நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி. நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட பாடியை டயர்ட் ஆக்கிட்டோன்னு என்ன ஆகுனா, நம்ம வந்து நம்மளோட பாடியை ஃபோர்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது நம்மளோட சேனலில் வெயிட் ட்ரைனிங் பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தனால அது வெயிட் ட்ரைனிங்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது எந்த ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாக்கிங் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். டான்ஸிங் இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாடுறீங்க கூட பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, நீங்கள் எது என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களோ, நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி எடுத்து ஒரு அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு தூங்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நாலாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் மெமரி. நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். மெயினாக நம்மளோட மெமரியும் நம்மளோட திங்கிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எப்படி நடக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாகும். ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளோட பாடியில் பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட பிரெயின்லையும் நிறைய பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கும். இது நடக்கும்போது நம்மளோட பிரெயினில் இருக்கிற செல்ஸோட க்ரோத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்மளோட மெமரி அண்ட் நம்மளோட திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முக்கியமாக வயசானவங்க வந்து அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் மெமரி பவருக்கும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்த பெனிஃபிட் வந்து மேனேஜிங் பிளட் சுகர். நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட பாடியோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட பாடியில் செக்ரீட் ஆகிற இன்சுலினும் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து Type 2 diabetes மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது என்னன்னா, பிபி, சுகர், ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜ், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நிறைய டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு
நம்மளுக்கு இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். கடைசி பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த். நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறக்கும், நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட பாடியில் வந்து நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோவும் இருக்கும். ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் வரக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் நம்மளால் கம்மி பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ரெண்டு கண்ட்ரோல் ஆச்சுனாலே நம்மளோட ஹார்ட் ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ உங்களை நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம், அப்புறம் ஏன் ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்கன்னு சொல்லி இதை பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும், இல்லை செக்ஷுவல் ஹெல்த் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்கனாலும் எக்ஸசைஸ் வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணும். எக்ஸசைஸ்ங்கிறது வந்து வெறும் மசில் பில்ட் பண்றதுங்கிறது மட்டுமே கிடையாது, மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பில்ட் பண்ணலனா கூட அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பிடிக்கலன்னா நீங்க எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸுமே பண்ணாம நீங்க இருக்காதீங்க. ஏன்னா ஃபுல் டே ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு ஒரு செடென்டரியான லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட ஹெல்த்ல வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொண்டு வரும். அதனால உங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கணும், நீங்க டான்ஸ் ஆடுங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க. வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க. நீங்க எது என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்களோ அதை பிக் பண்ணிட்டு நீங்க அதை ரெகுலரா ஃபாலோ பண்ண பாருங்க. இது ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து உடனே தெரியாது, பட் 6 months ஆர் 1 year டவுன் தி லைன் கண்டிப்பா உங்களோட ஹெல்த்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்க வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்க இந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. என்னோட பேர் அஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் பிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.